ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். என் பேர் காயத்ரி. சமையல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது வந்து மற்றவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கும். அதனால சமையலில் வந்து சில குறிப்புகள் இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹோட்டலில் இருக்கோம். இந்த ஹோட்டலோட பேர் அம்பாசிடர் பல்லவா. இங்கே இருக்கிற ஷெஃப்ஸோடு சேர்ந்து அவங்களோட சீக்ரெட் ரெசிபி என்னன்னு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாராட்டுகள் நம்ம வீட்லேயும் நம்ம வாங்கிக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஷெஃப் அஜித் நம்ம கூட இருக்கார். அவர் சொல்ல போகிறார். நிகழ்ச்சிக்கு போய் அவர்கிட்ட இந்த சூப்பர்பான ரெசிபி என்ன, அது எப்படி பண்ணுறோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஜித் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன சமைச்சு நம்ம நேயர்களுக்கு சொல்ல போறோம்? இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, பேபிகார்ன் ஸ்பைசி சாத்தே. பேபிகார்ன் ஸ்பைசி சாத்தே. பேபிகார்ன்னா சோளம். சோளம் அதாவது சொன்னா அதுல சின்னது. ஓகே. பிஞ்சு சோளம்னுவாங்கல்ல, அந்த ஐட்டம் தான் இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போறோம். ஓகே. இதுல இன்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, பேபிகார்ன் ஸ்பைசி சாத்தேன்றது நிறைய டிஃபரெண்டான ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலேசியன் ஸ்டைல் பண்ண போறோம். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் ஸ்ட்ரீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஐட்டம் இது. இது ரொம்ப பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ் எதுவுமே போட வேண்டிய இதே கிடையாது. இது நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இதை வச்சே பண்ணலாம். மெயினாக பார்த்தா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம். ரொம்ப ஓவர் ஸ்பைசின்னு ஸ்பைசி அதிகமாக இருக்குதுன்ற இதுவும் இருக்காது. அதிகம் பார்த்தா லைட் மைல்ட் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பைசின்னு ஸ்பைசி அதிகமாக இருக்குன்றதெல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்பைசி காக்க அந்த கலருக்கும் நல்லாயிருக்கும். பார்க்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அந்த ஸ்வீட் லைட்டாக இருக்கும் அதில் இப்போ தான். ஏன்னா பேபிகார்னுக்கு வந்து நேச்சுரலாகவே பார்த்தா ஒரு ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறோன்னா, ரைஸ் பிரான் ஆயில். ரைஸ் பிரான் ஆயில். ஏன்னா இதோடைய மெயின் இதே பார்த்தா அந்த ஆயில் தான் மேட்டர். அந்த ஆயில்லாம் ஏன்னா ரைஸ் பிரான் ஆயில் வந்து நம்மளுக்கு நாட்டில் அந்த குல்டன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ரெண்டாவது பார்த்தா ரைஸ் பிரான் ஆயில் பார்த்தா அது ஸ்மோக்கி கண்டென்ட் இருக்குது. ஓகே. போட்டோன்னா அந்த ஓவர் புகையாக வரும், அந்த மாதிரி ஸ்மோக்கி கண்டென்ட் கிடையாது இதில். ஓகே. இப்போ பேபிகார்ன் ஆல்ரெடி பார்த்தா பேபிகார்ன் வந்து லைட்டாக டர்மரிக் பவுடர் போட்டு லைட்டாக பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இது ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ண ஒரு பேபிகார்ன் இது. ஸோ இங்கே இந்த இந்த சோளத்தை வந்து ஆல்ரெடி உரித்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை கொதிக்க வைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கோம். ஆமாம், கரெக்டாக ஒரு 1-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஏன்னா பேபிகார்ன் வந்து ஒரு த்ரெட்டிங் நிறைய வரும். அது வந்து ஒரு சால்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 4 to 5 times கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஓகே. வாஷ் பண்ணிங்கன்னா அது மேலே இருக்க அந்த ஒரு நார்மலாக நீங்கள் பீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் கண்டென்ட் மாரி வரும் அது மேலேயே. அதனால் பேபிகார்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்ட பிறகு லைட்டாக வந்து சால்ட்டு லைட்டாக டர்மரிக் பவுடர் போட்டு பாயில் நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே. எடுத்து வச்ச பேபிகார்ன் இப்போ ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, க்ரஷ்டு பெப்பர். நார்மலாக பெப்பரை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்ச ஒரு பெப்பர் இது, க்ரஷ்டு பெப்பர். ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு மலேசியன் ஃபுட்டுனால நம்ம வந்து சால்ட் வந்து நார்மல் சால்ட் யூஸ் பண்ணலாம், சீ சால்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நார்மல் சால்ட் கல்லுப்பு. கல்லுப்பு இல்லை, இது வந்து நேச்சுரலாக பார்த்தா சீலேருந்து டைரெக்டாக எடுக்கக்கூடிய சால்ட் இது. ஓகே. நார்மல் கல்லு உப்புன்றது பார்த்தா ஐயன் கண்டென்ட்டும் அயரன் கண்டென்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகே. இது பார்த்தா ஒரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சால்ட் அது. ஓகே. இது மெயினாக பார்த்தா மலேசியன் ஃபுட்டுக்கும் சரி காண்டினென்டல் குசினில் கூட வந்து சீ சால்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சீ சால்ட். சீ சால்ட். ஸோ அயடைஸ்டு சால்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சீ சால்ட் யூஸ் பண்ணுவோம். இது கல்லு உப்பு கிடையாது. கல்லு உப்பு கிடையாது, இது வந்து சீ சால்ட். சீ சால்ட் டேரெக்டாக சீலேருந்து டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சால்ட் இந்த ஐட்டம். அதுக்கடுத்து பார்த்தா பப்ரிக்கா பவுடர். ஓகே. பப்ரிக்கா பவுடர்ன்றது நார்மலாக சில்லி பவுடர், சில்லி பவுடர் பேஸில் தான் இருக்கும். பப்ரிக்காஸ் கேப்சிகம்ஸ் உடைய ட்ரைனஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பப்ரிக்கா பவுடர். ஓகே. ஸோ இது மிளகா தூள் இல்லாமல் கொடை மிளகாவை நல்லா காய வச்சு அதுலேருந்து ஒரு பப்ரிக்கா. பப்ரிக்கா. ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்லிக், சாப் பண்ண கார்லிக். ஒரு சும்மா நார்மல் கார்லிக் இல்லாமல், மலைப்பூண்டு இல்லாமல், நார்மலாக சைனீஸ் கார்லிக்னு கிடைக்கும். அந்த சைனீஸ் கார்லிக் தான் அந்த கார்லிக், அதுக்கு சாப் பண்ணி அது தான் மெயின். ஏன்னா வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டால் தான் இந்த பேபிகார்ன் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதோட ஃபினிஷிங் அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த அந்த அத்தன்டிக்கான ஐட்டம் வந்து டேஸ்ட் அந்த மலேசியன் ஸ்ட்ரீட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி. ஆமாம், இதே மலேசியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேசிக்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ். நம்மளுக்கு இது வந்து எதுவும் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அங்கே நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. அது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஹோட்டலில் அம்பாசிடர் பலாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஐட்டமில் ஆட் பண்ணி இது கொடுக்குறோன்னா, இது கொஞ்சம் ஃப்ளேவரிஷாகவும் கொடுக்கணுன்றது ஒரு காரணத்துக்காக. ஏன்னா அது அவங்க ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் அந்த ஐட்டத்தை மட்டும் தான் போட்டு பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டு பண்ணால் இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணது தான். இது கொஞ்சம் நல்லா ஹிட்டான ஒரு ஐட்டமாக இருக்குது ஹோட்டலில் இது. ஓகே. அது கூட வந்து லீக்ஸும்
தேயிலை கொஞ்சம் ஆட் பண்றோம். லீக்னா என்னது அந்த அந்த தண்டு மாதிரி ஒன்னு வரும். கான்டினென்டல் அந்த குட்டியா வெங்காயம் இருக்கு அது மேல தண்டு இருக்கு. அந்த மாதிரி வெங்காயம் இருக்கு அது கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் நான் வந்து அது டைரக்டா காட்டுறேன் நான். ஓகே. அந்த ஒரு இது பார்த்தா அதை வந்து ஃபைன் ஷாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா இது தேய்மை ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நாலுமா அது வந்து ஃப்ரெஷ்ஷான தேய்மை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து யூஸ்வலாக பார்த்தா இது வந்து நிறைய பேர் பார்த்தா பவுட்ரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பேபிகார்னை பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ளேவர் அதில் நல்லா இதுவாகும். நம்ம ஏன்னா சாத்தே பண்ணுறோம். ஜஸ்ட் இதை பாயில் பண்ணிவிட்டு ஆயில் ஃப்ரையோ லேசாக வந்து தாளிச்சு எடுக்கிற மாதிரி தான் இல்லையா? தாளிச்சு எடுக்கிற மாதிரி அப்போ கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா லைட்டாக ஷேடோ ஃப்ரை மாதிரி தான். இந்த கிரில் சிக்கன் கிரில் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து லைட்டாக பேனில் இது பண்ணுறோம். ஏன்னா அது ஆல்ரெடி பாயில் ஆயிடுச்சு. கரெக்ட், ஆல்ரெடி குக்டு. ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இதில் இறங்கணுன்றதுக்காக நம்ம அடுப்பு மேலே கொஞ்சம் வச்சு இந்த லைட்டாக வந்து அந்த ஷேடோ ஃப்ரை மாதிரி எடுத்து பண்ண போகிறோம். மேட்ரு தான் அப்படி ஒரு இது தான். அது கூட பார்த்தா ரிஃபைன் ஃப்ளார் மைதா கண்டென்ட் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பார்த்தா ரிஃபைன் ஃப்ளார்லேயே கொஞ்சம் ப்யூரிஃபைட் வந்து 2.6 அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய மைதா. எதுக்கு இந்த மைதா போடுறோன்னா இது லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் வந்து ஒரு மைல்டிங் ஒரு டெம்பரிங் நல்லா கொடுக்கும். ஓகே, ரொம்ப ஸ்பைசினஸ் போடக்கூடிய ஒரு ஐட்டத்தில் வந்து லைட்டாக மைதா போடும்போது அது ஷேடோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மேலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தா ஒரு ஃபோல்டிங் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் லைட் கிறிஸ்பினஸ் லைட்டாக கிடைக்கும். சொல்லும் போதே எனக்கு ஆக்சுவலாக அப்படியே ஐ கேன் ஃபீல் த ஃப்ளேவர். இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரைஸ் பிரான் ஆயில் லைட்டாக வந்து ஒரு 2 or 3 teaspoons லைட்டாக போட்டாலே போதும். யூஸ்வலாக மேரினேஷன்ன்றது வந்து அந்த பிஃபோர் குக்கிங்க்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் தான் மேரினேஷன். இது லைட்டாக ஆயில் லைட்டு தான், ரொம்ப லைட்டாக தான் போட போகிறோம் ரைஸ் பிரான் ஆயில். இந்த ஆயில் இதில் ஊற்றுறது வந்து இது போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கணும். பேனில் நம்ம லைட்டாக ஆயில் போட்டு தான் அப்படி சாதே பண்ண போகிறோம்னால மேரினேஷனுக்காக லைட் ஆயில், அது கூட வந்து லீக்ஸ் கொஞ்சமாக அந்த லீக்ஸ் மட்டும் லைட்டாக போட்டுட்டு கார்லிக். ஓகே, கார்லிக்கில் பார்த்தா சைனீஸ் கார்லிக். நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய கார்லிக்கில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மன காட்டம் இருக்கும். அது சைனீஸ் கார்லிக்கில் வந்து அந்த மாதிரி இருக்காது. அது வந்து கொஞ்சம் அந்த காரம் இல்லாமல் காரம் இருக்காது. லைட்டாக அந்த அதில் பார்த்தா லைட்டாக ஸ்வீட் இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். அது கூட நம்ம சொன்ன மாதிரி தேயிலை கொஞ்சம் லைட்டாக போட்டு க்ரஷ் பெப்பர். ஓகே, க்ரஷ் பேப்பர் வந்து ஃபினிஷிங்கில் ஒரு வாட்டி நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போடும், இன்னொரு வாட்டி. ஏன்னா வந்து க்ரஷ் பேப்பர் எப்பவுமே ஃபஸ்ட்டு போட்டாக்கா ஃபஸ்ட்டு போடும்போது ஸ்பைசினஸ் அந்தளவுக்கு இருக்காது. எப்பவுமே பெப்பரை பற்றி லாஸ்ட் ஃபினிஷிங்கில் போட்டிங்கன்னா தான் அது பெப்பர்னஸ் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். அது கூட சீ சால்ட், சீ சால்ட்டை போடும்போது எப்பவுமே கொஞ்சம் திங்க் பண்ணி போன. ஏன்னா வந்து அதோட சால்ட் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் ஆஷ் யூஷுவல் போடக்கூடிய சால்ட்டில் போடும்போது சீ சால்ட் வந்து ஒரு மாதிரி சால்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அது கூட பப்ரிக்கா பவுடர். பப்ரிக்கா பவுடர் எதுக்கு போடுறோம்னா அது ஏன்னா மலேசியன்ஸ் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் தெரியும். ஆனால் பப்ரிக்காவில் வந்து ஸ்பைசியும் இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கலரிஷ் கொடுத்துரும், கலர் நல்லா எடுத்து கலர் கொடுத்துரும். ஓகே, அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அது கூட ஓரிகானோ. ஓரிகானோ வந்து ரொம்ப லைட்டாக போடும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஓரிகானோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். இது வந்து அம்பாசிடர் பல்லவா ஸ்டைல். ஆமாம், அம்பாசிடர் பல்லவா ஸ்டைல். இங்கே சாஸ்லாம் வச்சுருக்கீங்களே இது? ஆமாம், சாஸ் ஒரு கண்டென்ட் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட் சில்லி சாஸ். ஓகே, ஸ்வீட் சில்லி சாஸ் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா இது நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், அது கொஞ்சம் ஸ்வீட் கண்டென்ட்டும் இருக்கணும் ஸ்பைசி கண்டென்ட்டும் இருக்கணும்ன்ட்டு. ஓகே, அது கூட பார்த்தீங்கன்னா ப்ளம் சாஸ். ப்ளம் சாஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். இது ப்ளம் சாஸ் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, லைட்டாக சுகரோ இல்லை வந்து ஹனி இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஐட்டத்து கூட ஒரு லெமன் வெஜ்ஜு கொஞ்சமாக. ஓகே, நல்லா பார்த்தாலே தெரியும். பார்க்கும்போது அது மேரினேஷன் பண்ணி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பார்க்கும்போது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அதை சாத்தே ஸ்டிக்கில் நம்ம ஸ்டிப் பண்ணிவிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பார்க்க கலர் ஃபிஷாகவும் இருக்கும். பார்க்க வந்து இந்த எல்லோ கலர் பேபிகானுக்கு வந்து டர்மரிக் பவுடர் போட்டு ஏன் பாயில் பண்ணுறோன்னா அந்த எல்லோ இஷ்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் கண்டென்ட் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுத்துரும். அதனால் தான் அந்த பேபிகான் வந்து டர்மரிக் பவுடர் போட்டு இது பண்ணுவாங்க. இதுக்கு ஆக்சுவலாக சைனீஸ் ஸ்டைலில் ஒரு சில பேர் எப்படி போடுவாங்கன்னா சைனீஸ் டர்மரிக் பவுடர் ஒன்று இருக்கும், அது எல்லோ கான்ஃபிளர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. லைட்டாக மைதா, ரொம்ப 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 லைட்டாக ரிஃபைன் ஃப்ளோர். ஆக்சுவலாக ரிஃபைன் மைதா வந்து இது தனியாக இருக்குது நம்மகிட்ட. நம்ம ஹோட்டலுக்கு இதுக்குன்னு செப்பரேட்டாக வாங்கக்கூடிய ஐட்டம் இது. ஓகே, இது மைதா எதுக்கு லாஸ்ட் போறோம்னா அந்த லைட்டா அந்த கிறிஸ்பி லைட்டா கிடைக்கும். இந்த கார்லிக் சாதே பண்ணும்போது அந்த அடி பிடிக்காம ஒரு மாதிரி நல்ல சாஃப்ட் ஃபினிஷிங் வரும். சாஃப்ட் ஃபினிஷிங் வரும், மேல வந்து இந்த கிறிஸ்பி லைட்டா கிறிஸ்பி லேயர் வரும். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைய கொஞ்சம் நமக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து சாத்தே ஸ்டிக்கில் ஸ்டிப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சாத்தே ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கான் இது ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஸில் மட்டும் லைட்டாக ஸ்டிக் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஸ்டெப் மட்டும்
லைட்டாக ஸ்டிக் பண்ணுறோம். ஓகே, எதுக்கு இது பேஸில் மட்டும் என்னென்னா எங்கன்னா இது பண்ணலாம் டாப்ல ஏஜென்ட், ஏன்னா பேஸ் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். நான் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இப்போ கொஞ்சம் ஸ்டெம் நடவு பிடிக்கும் போது நல்லாயிருக்கும். இது பேபிகார்னில் மட்டும் கிடையாது, நம்ம காலிஃப்ளவரில் கூட இது ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் மலேசியா சைட் போனீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்படி லாலிபாப் மாரியே இருக்கும் பார்க்க, இந்த இது ஸ்டிப்ஸ் பண்ணி இது வந்து ஒரு 2 minutes இப்படி வச்சுட்டா போதும். இப்போ பேபிக்கான் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஹாட்டான அந்த கெச்சப் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கணும். பார்த்துடலாமா? டன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பேன் லைட்டாக வச்சுட்டு அதே சேம் ரைஸ் பிரைன், ரைஸ் பிரைன் இது வந்து ஒரு அகைன் ஒரு 2 teaspoons அளவில் ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றுன அவசியம் இல்லை, ஒரு 2 teaspoons ஊற்றினா போகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்லிக்கு, ஃபஸ்ட் அது கூடவே லீக்ஸு அது போட்டுடுறோம். ஓகே, இப்போ நிறைய பேர் பட்டர் யூஸ் பண்ணி போடுவாங்க, அது பட்டர் யூஸ் பண்ணலாம். பட்டர் யூஸ் பண்ணாக்கா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஆனால் ரைஸ் பிரான் ஆயில் தான் அந்த ஒரிஜினலான ஒரு டேஸ்ட் நல்லா. பட்டர் போட்டு அந்த காரம் கொஞ்சம் அமிக்கிறமே, கொஞ்சம் ஒரு சில பேர் அந்த ஒரு ஸ்பைசினஸ் வேணான்றவங்க பட்டர் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ அது கோல்டன் ஃப்ரை வரைக்கும் கொஞ்சம் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த கலர் வரும்போது லைட்டாக பேண்ட் வந்து லைட்டாக எடுத்துட்டு இந்த ஸ்கெட்சப் லைட்டாக வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்பைசி சாஸ். ஆமா, ஸ்பைசி சாஸ் இது. இது கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ளம் சாஸ் இல்ல, ப்ளம் சாஸ். ஓகே, சோ இந்த இந்த டிஷோட சாம்பியன் இந்த ரெண்டு சாஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, மெயினே அவங்கதான். இது ரெண்டாவது பார்த்தா அவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியான ஒரு ஐட்டம் இது. இது ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம், இல்லனா கெச்சப் ஹனி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, வீட்டுல நிறைய பேர் ட்ரை பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ல கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சாஸ் வந்து பார்க்கும்போது அந்த கேரமலைஸ் கலர் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து அந்த சில்லியும் அந்த கெச்சப் ப்ளஸ் வந்து ப்ளம் சாஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரமலைஸ் நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ இது கூட ஸ்பைசிக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, கூட கொஞ்சம் லைட்டாக வந்து சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் அந்த கேரமலைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கிளேசினஸ் நல்லா கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த டைம் வரும்போது கொஞ்சமாக வாட்டர், ஓகே, ஜஸ்ட் ஒரு 50-60 ml ஊற்றினா போதும். ஸோ நல்லா திக்காக இருக்கணும் சாஸ் இல்லையா, ரொம்ப ரன்னியாக இருக்கும், ரொம்ப த்ரெட்டிங்காகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு லைட் கண்டென்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து ஓவர் கலரிஷும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து இந்த பேன் இப்போ ஆல்மோஸ்ட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர், இந்த சாஸ் கொஞ்சம் நேரம் ஆறணும், அப்போ தான் வந்து அந்த ஆறுனா தான் அந்த கிளேஸ்னஸ் கரெக்டாக கிடைக்கும், சாஸியாகவும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாஸ் கொஞ்சம் செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தா கிரில் பேன் வச்சுருக்கோம். ஓகே, இந்த அந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தா இது நல்லா கொஞ்சம் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே இந்த ஊறிடுச்சு நல்லா. ஓகே, இப்போ இது கூட வந்து பேன் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ரைஸ் பிரான் ஆயில் வந்து லைட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, லைட்டாக எதுக்குன்னா சும்மா அந்த லைட் கிளேஸ்னஸ் கொடுக்கணுன்றது. இது எதுக்கு இந்த பேன் யூஸ் பண்ணுறேன்னா அந்த லைன் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் நார்மல் பேன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமான ஃப்ளேம் வரல பார்த்தீங்களா. நார்மலாக நம்ம ஆயில் ஊற்றினாக்கா எண்ணெயில் கொஞ்சம் குல்டன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால அது கொஞ்சம் ஆயில்னஸ் கரெக்டாக அந்த ஃப்ளேவர் நல்லா வரல, புகை அடிக்கிறதுன்னுவாங்கல்ல. இப்போ இது கூட அந்த பேன் இப்படி வச்சோன்னா அந்த சவுண்டு கேட்குது பாருங்க, அப்போ பேன் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கரெக்டான வச்ச ஒட்ட உடனே வந்து ஒரு சவுண்டு அந்த கிறிஸ்மஸ் அந்த சவுண்டு ஒன்று கொடுக்குது பாருங்க, அது ரொம்ப நல்லது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி போட்டால் தான் இதோடைய பர்ஃபெக்டான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து இதை வந்து ராவாகவே அப்படியே போட்டு இது பண்ணுவாங்க, அப்படி பார்க்கும்போது பார்த்தா இது குக் ஆகாது. ஓகே, பேபிகார்ன் சென்டரில் குக் ஆகுது, பேபிகார்னுக்கே வெளியில் மட்டும் நல்லா குக் ஆகிருக்கும். ஆமாம், உள்ளே பார்த்தா பச்சையே ஆகாது. அது அதுக்காக தான் நம்ம பேபிகார்னை வந்து பாயில் பண்ணி போடுறோம். மற்ற நார்மல் வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயில் பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமாக குக் ஆகிடும், பேபிகார்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல ஒரு பார்ட்டி இருக்கு இல்லனா லாஸ்ட் மினிட்ல யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படினா அந்த டைம்ல நீங்க ஃபாஸ்டா ரெடி பண்ற ஒரு ஐட்டம். நம்ம நிறைய பேர் பார்த்தா இதோட டிஷ்க்கு வந்து மெயின் ரெசிபீஸ் நிறைய பேர் கேட்பாங்க. இன்னைக்கு தான் இது ரொம்ப நாள் கழிச்சு பர்ஷ ராஜ் டிவி மூலமா அதை போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு. சூப்பர், சோ உங்களோட சீக்ரெட் ரெசிபி எங்களுக்கு எங்க நேயர்களுக்கு சொல்லியாச்சு. சரி, எவ்வளவு நேரம் குக் பண்ணனும் செஃப் நம்ம? மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணனும் இது. ஓகே, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குக்காவை பார்த்தா அந்த மைதாவோடைய கண்டென்ட்னால மேலே கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸும் லைட்டாக கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு ஐட்டமும் சரி டிப் இல்லாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் டிப்புக்கு நம்ம போனேன்னா அதோடைய உண்மையான டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ எடுத்த உடனே அதை டிப் பண்ணி சாப்பிடாம ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் யூ கோ ஃபார் அ சாஸ். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ஆயிடுச்சு.
சூப்பர். இப்போ பிளேட் பண்ணிடலாமா இதை? இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த சாஸ் ஒன்று சொல்லியிருந்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் ஆனவனே இப்படி தான் ஆகிடும். எதுக்கு நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சோம்னாக்கா, நல்லா வார்ம் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிளேஸ் த்ரெட்னஸ் வந்து நல்லா அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் சுகர் சிரப்போடைய த்ரெட்னஸ் இப்படி தூக்கும் போது தெரியும், நல்லா அந்த த்ரெட்னஸ் நல்லா கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் த்ரெட்னஸோடு கிடைக்கும். இப்போ இது கூட வந்து இந்த சாஸை வந்து லைட்டாக அதில் இது பண்ணும்போது அந்த நாப்பி போல் லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் பார்த்தீங்கன்னா சாஸோட கலர் அந்த கிளேசினஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கூட எந்த ஒரு பெரிய ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம இது பண்ண போகிறது கிடையாது. நல்ல கன்சிஸ்டன்சி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மெயினாக அந்த சாஸ் தான் மெயின். ஒரு சில இது பார்த்தா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த பேபிகார்ன் நல்லா சுருங்கிட்டு வந்துடுச்சு, இது கூட வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணால் கொஞ்சம் சாலட் கொஞ்சம் வச்சுருவோம். ஓகே, லெமன் லெமன் ஒரு சிங்கிள் லெமன் வச்சோம். எதுக்கு இது லெமன் நம்ம கூட வைக்கிறோன்னா, இந்த சிட்ரிக் கண்டென்ட் வந்து அது கொஞ்சம் சேரும்போது நிறைய பேர் லெமனோட சாப்பிடும்போது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த பேபிகார்ன் கூட அந்த லெமன் ப்ளஸ் இந்த சாஸு அந்த இது கூட எல்லாமே இது கூட இந்த சிட்ரிக் கொஞ்சம் லைட்டாக ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசி கூட அந்த புளிப்பு கொஞ்சம் இருக்கணும், அந்த அறுசுவையும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் மாதிரி தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ இது ஆல்மோஸ்ட் பார்த்தா ஸ்பைசி இருக்குது, ஸ்வீட் இருக்குது, அது கூட அந்த சார் கொஞ்சம் லைட்டாக ஆட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சாஸோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, பேனை நான் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பர் இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறோம். பிளேட்டிங்க்கு டைரெக்டாக பேபிக்கான இப்படி தூக்கி வச்சுக்க போகிறோம். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான டிஷ்லாம் கிடையாது. நம்ம ப்ராப்பராக குக் பண்ணால் எந்த ஒரு ஃபுட்டும் சரி ஈஸியான ஃபுட். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த சாஸு ப்ளஸ் அந்த சாலட் ப்ளஸ் இந்த பேபிகார்னோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டிங்கும் நல்லாயிருக்கும். அந்த கிளேசினஸ் கரெக்டாக இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கும்போது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம வந்து டாப்பிங்க்கு லைட்டாக வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் லைட்டாக போடுறோம். ஓகே, சில்லி ஃப்ளாக்ஸும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தெரியுங்களா, சில்லி பெப்பர் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இது லாஸ்ட்டாக இந்த பெப்பரை லைட்டாக ஆட் பண்ணுவோம். இது ஒரு சில மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்டாக இது ரெண்டுத்தையுமே ஒரு சாஸ் மாரி வச்சிருப்பாங்க. ஓகே, பெப்பரும் ப்ளஸ் இந்த சில்லி ஃப்ளாக்ஸு ப்ளஸ் டொமேட்டோ கெச்சப் கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரெட்டிங் மாரி வச்சிருவாங்க. இதேமாதிரி நம்ம சாஸ் மாரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க, அது ஃபினிஷிங் ஒரு டாப்பிங் போட்டு கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டு அது மேலே அப்படியே ஊற்றிடுறது. ஏன்னா நம்ம சாஸ் செப்பரேட்டாக ரெடி பண்ணுறதுனால இப்போ மேலே இதை டெம்பரிங்கோடு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்க்கக்கூடிய டைம். எஸ், இதுக்கு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். டேஸ்ட் பார்த்துறீங்களா? கண்டிப்பாக. மெயினாக பார்த்து இதோட கலரிங் கலரிங்காக நிறைய பேர் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் ஷெஃப்னா, இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டிப் பண்ணாதீங்க, டேக் அ பைட் அண்ட் தென் ட்ரை இட்னு. ரொம்ப சூடாக இருக்கு. வெரி நைஸ், ரொம்ப டெண்டராக, ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இட் டேஸ்ட் பர்ஃபெக்ட். ஆக்சுவலி நான் அதை என்ஜாய் பண்ணுறேன். நார்மலாக ட்ரை பண்ணிடுங்க. இப்போ சாஸ் கூட லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு நல்லா அந்த ஃபீல் நல்லா ஃபீல்னஸ் நல்லா கிடைக்கும். ஐ காட் எம்மி. நான் மலேசியாவில் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டதில்லை, பட் ஐ திங்க் திஸ் வில் டூ. வெரி நைஸ் அஜித் ஷெஃப், சூப்பர்ப் டிஷ், ரொம்ப அமேசிங், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஐ எம் ஷியோர் எங்கள் நேயர்கள் இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு. இவ்வளோ நேரம் நம்ம கூட ஷெஃப் அஜித் வந்து அமேசிங்கான ரெசிபி, இது எப்படி செய்யணுங்கிற நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஐ ஹோப் நீங்கள் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் எபிசோடில் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் காயத்ரி.